யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசை முறுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்களோட ஒரு வீடியோவை 1 ஹவருக்கு வர மாதிரி அனுப்புங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வித்இன் 15 டேஸ்க்குள்ள மானிட்டைசேஷனோட பண்ணித்தரப்படும். அதுவும் ரொம்ப குறைவான விலையில. ஸ்னேகா பிரசன்னா ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் நடிச்சு அதுக்கப்புறமா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் லைஃபை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டு குழந்தைகள் ஆயாச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தா பிரசன்னாக்கு 39வது பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஸ்னேகா வந்து ரொம்ப அழகான வரிகள் போட்டு அவங்களுக்கு ஒரு விஷஸை கன்வே பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க பையன் பர்த்டேல எடுத்த ஒரு அந்த செலிப்ரிட்டி ஃபோட்டோஷூட் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி கப்பிள் பிக்சரை வந்து அவங்க பதிவிட்டு பிரசன்னாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பர்ஃபெக்டா அப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சண்டை வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா நடந்திருக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம ரெண்டு பேத்துக்கும் உங்களுக்கு நான் வேணும், எனக்கு நீங்கள் வேணும். ஸோ அதுதான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப உங்களுக்கு வந்து விஷஸை நான் கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ் யூ ஒன்லி தி பெஸ்ட் மை டாடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து மழையை பொழிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்களோட கப்பிள் பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், அவங்களும் லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கட்டும். பிரசன்னா அவர்களுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ பிரசன்னா. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.